ஜிமி என்ற சகோதரர் குருவியும் மணி என்ற சகோதரி குருவியும். ஒரு காலத்தில் ஒரு பெரிய பசுமையான காட்டில் ஜிமி மற்றும் மணி என்ற இரண்டு சிறிய சிட்டுக்குருவிகள் வாழ்ந்தன. அவர்கள் சகோதர சகோதரிகள். அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள். மூத்த சகோதரரான ஜிமி தனது சிறிய சகோதரியை எப்போதும் கவனித்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் மனு இளைய சகோதரி ஆற்றல் நிறைந்தவர் மற்றும் புதிய விஷயங்களை ஆராய்வதில் விரும்பினார். ஜிமியும் மனுவும் ஒரு பெரிய கருவேல மரத்தில் ஒரு வசதியான கூட்டில் வாழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காடுகளை சுற்றி பறந்து விளையாடி பாடல்கள் பாடி சாப்பிடுவதற்கு சுவையான விதைகளை கண்டுபிடிப்பார்கள். அவர்களின் கூடு அவர்களின் பாதுகாப்பான புகலிடமாக இருந்தது. அங்கு அவர்கள் நீண்ட நாள் சாகசங்களுக்கு பிறகு ஓய்வெடுக்கிறார்கள். ஆனால் காட்டில் எல்லாம் நட்பு இல்லை. அருகில் ஒரு உயரமான பைன் மரத்தில் பிளாக்கி என்ற ஒரு பெரிய கருப்பு காகம் வசித்து வந்தது. பிளாக்கி கெட்டவராகவும் தந்திரமாகவும் அறியப்பட்டார். அவர் சிறிய பறவைகளை கொடுமைப்படுத்த விரும்பினார் மற்றும் அடிக்கடி அவற்றின் உணவை திருட முயற்சிப்பார். பிளாக்கி குறிப்பாக ஜிமி மற்றும் மனு மீது தனது கண் வைத்திருந்தார். ஏனெனில் அவர்கள் புத்திசாலிகள் மற்றும் எப்போதும் அவரிடமிருந்து தங்கள் உணவை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிந்தது. ஒரு பிரகாசமான காலை ஜிமியும் மனுவும் ஒரு வெயில் நிறைந்த புல்வெளியில் விதைகளை சேகரித்துக் கொண்டிருந்தனர். மலர்கள் மலர்ந்திருந்தன. காற்றில் தேன் வாசனை நிறைந்திருந்தது. அவர்கள் பூவிலிருந்த பூவுக்கு தாவும்போது திடீரென்று ஒரு உரத்த சத்தம் கேட்டது. அது பிளாக்கி. அவர் நேராக அவர்களை நோக்கி பறந்து கொண்டிருந்தார். விரைவு மனு, நாம் மறைந்து கொள்ள வேண்டும். ஜிமி அவசரமாக கிசுகிசுத்தார். மனு எப்பொழுதும் ஒரு சாகசத்திற்காக ஆவலுடன் தலையசைத்து ஜிமியை பின்தொடர்ந்தார். அவர்கள் விரைவாக ஒரு தடிமனான புதருக்குள் பறந்தனர். பிளாக்கி அருகில் இறங்கியதை அவர்கள் பார்த்தார்கள். அவரது கூர்மையான கண்களால் சுற்றி பார்த்தார்கள். குட்டி குருவிகளே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். பிளாக்கி கவ்வினார். சுற்றி நடக்கிறார். என்னிடமிருந்து மறைக்க முடியாது. ஜிமியும் மனுவும் மிகவும் அமைதியாக இருந்தனர், பிளாக்கி வெளியேறுவார் என்ற நம்பிக்கையில். ஆனால் பிளாக்கி உறுதியாக இருந்தார். அவர் புதர்களை குத்தத் தொடங்கினார். அவற்றை கண்டுபிடிக்க முயன்றார். அவர்கள் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விடலாம் என்று தோன்றியபோது மனுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஜிமி, நாம் மரங்களுக்கு மேலே பறந்து நம் விதைகளிலிருந்து அவனை அழைத்துச் செல்வோம். மனு கிசுகிசுத்தான். ஜிமி, இது ஒரு நல்ல யோசனை என்று நினைத்தேன். அதனால் அவர்கள் இருவரும் அமைதியாக மரங்களுக்கு மேலே பறந்தனர். பிளாக்கி அவர்களை பார்த்து உடனே துரத்தினார். இரண்டு சிட்டுக்குருவிகளும் தங்களால் இயன்ற வேகத்தில் மரங்களுக்குள் ஜிக்ஜாக் செய்து பறந்தன. பிளாக்கி அவர்களை பின்தொடர்ந்து தனது பெரிய இறக்கைகளை அசைத்து சத்தமாக கத்தினார். ஆனால் ஜிமியும் மனுவும் சிறியவர்களாகவும் விரைவாகவும் கிளைகளுக்குள்ளும் வெளியேயும் குதித்தனர். விரைவில் பிளாக்கி சோர்வடையத் தொடங்கினார். ஆனால் அவர் விட்டுக் கொடுக்க மிகவும் பிடிவாதமாக இருந்தார். எப்போதும் புத்திசாலித்தனமான யோசனைகளால் நிறைந்திருந்த மனு திடீரென்று முன்னால் ஒரு குழிவான மரத்தை கண்டான். அவள் ஜிமிக்கு சமிக்ஞை செய்தாள். அவர்கள் இருவரும் நேராக அதை நோக்கி பறந்தனர். குழியை அடைவதற்கு சற்று முன்பு அவை விரைவாக திரும்பி நேராக வானத்தில் பறந்தன. அவர்களை பிடிப்பதில் அதிக கவனம் செலுத்திய பிளாக்கி வெகு நேரமாகும் வரை குழிவான மரத்தை கவனிக்கவில்லை. அவர் அதில் மோதி உள்ளே மாட்டிக்கொண்டார். உதவி, உதவி, பிளாக்கி பதறினார். ஆனால் ஜிமியும் மனுவும் ஏற்கனவே வெகு தொலைவில் இருந்தார்கள். சிரித்து கொண்டும் தங்களின் புத்திசாலித்தனமான தப்பித்தலை பற்றி பெருமிதம் கொண்டார்கள். அதன் பிறகு ஜிமியும் மனுவும் உணவு சேகரிக்கும் போது இன்னும் கவனமாக இருப்பதை உறுதி செய்தனர். அவர்கள் எப்பொழுதும் பிளாக்கியின் மீது ஒரு கண் வைத்திருக்கிறார்கள் மற்றும் பாதுகாப்பாக இருக்க தங்களின் புத்திசாலித்தனமான தந்திரங்களை பயன்படுத்தினர். ஆனால் பிளாக்கி எளிதில் விட்டுக் கொடுக்காதவர். அவர் சிட்டுக்குருவிகளை விஞ்ச முயன்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜிமியும் மனுவும் ஒரு படி மேலே இருந்தனர். ஒரு நாள் பிளாக்கி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். அவர் நல்லவராக நடிக்கவும் ஜிமிக்கும் மனுவுக்கும் உணவை கண்டுபிடிக்க உதவவும் முடிவு செய்தார். அவர்களின் நம்பிக்கையை பெற முடிந்தால் அவர்களுக்கு விதைகளை கொடுத்து ஏமாற்றலாம் என்று அவர் நினைத்தார். பிளாக்கி சிட்டுக்குருவிகள் ஒரு கிளையில் அமர்ந்து சூரிய ஒளியை அனுபவித்துக் கொண்டிருந்ததை கண்டார். ஹலோ ஜிமி, ஹலோ மனு, அவர் நட்பு குரலில் அழைத்தார்.
ஜிம்மியும் மனுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். பிளாக்கி இதற்கு முன்பு அவர்களிடம் அன்பாக இருந்ததில்லை. உனக்கு என்ன வேண்டும் பிளாக்கி? ஜிம்மி எச்சரிக்கையுடன் கேட்டான். நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பிளாக்கி உண்மையாக ஒலிக்க முயன்றார். நாங்கள் ஒரே காட்டில் வாழ்கிறோம், நாங்கள் நண்பர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? சுவையான விதைகள் எங்கு கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும், நான் உனக்கு காட்டுகிறேன். மனுவுக்கு ஆர்வமாக இருந்தது, ஆனால் ஜிம்மிக்கு சந்தேகமாக இருந்தது. ஏன் பிளாக்கி எங்களுக்கு உதவ விரும்புகிறாய்? ஜிம்மி கண்களை சுருக்கிக் கொண்டு கேட்டான். பிளாக்கி காயம்பட்டது போல் நடித்தான். நான் நேரத்தை ஈடு செய்ய விரும்புகிறேன், நான் உன்னிடம் தவறாக நடந்து கொண்டேன். வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். பிளாக்கி அவர்களை எங்கு அழைத்துச் செல்கிறார் என்பதை பார்க்க மனுவுக்கு உற்சாகமாக இருந்தது, ஆனால் ஜிம்மிக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. நாங்கள் செல்வோம், ஆனால் நாங்கள் ஒன்றாக இருப்போம் என்று அவர் மனுவிடம் கிசுகிசுத்தார். பிளாக்கி அவர்களை அழைத்துச் சென்றார். காடுகளின் ஒரு பகுதிக்கு அவர்கள் முன்பு செல்லாத உயரமான மரங்கள் இருந்தன, மேலும் தரையில் விழுந்த இலைகளால் மூடப்பட்டிருந்தது. விதைகள் அங்கே உள்ளன. பிளாக்கி ஒரு பெரிய இலைகளை சுட்டிக்காட்டினார். மனு ஜாக்கிரதையாக குவியலை நெருங்கியதும் இலைகளின் அடியில் இருந்து பளபளப்பான ஏதோ ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதை கவனித்தார். மரங்களின் பாதுகாப்பு, நீங்கள் மீண்டும் எங்களை ஏமாற்ற முயற்சித்தீர்கள் பிளாக்கி என்றான். பிளாக்கி சத்தமாக கூச்சலிட்டு பறந்து சென்றான். அவனுடைய திட்டம் தோல்வியடைந்ததால் விரக்தியடைந்தான். அதற்கு பிறகு பிளாக்கி சுற்றி இருக்கும் போதெல்லாம் ஜிம்மியும் மனுவும் இன்னும் கவனமாக இருந்தார்கள். அவர்கள் அவரை நம்ப முடியாது என்று தெரியும், ஆனால் அவர்கள் அவரை விஞ்சிவிடும் அளவுக்கு புத்திசாலிகள் என்று அவர்களுக்கு தெரியும். ஒரு காலத்தில் உயரமான மரங்கள், பளபளக்கும் ஆறுகள் மற்றும் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த ஒரு மந்திர காட்டில் பிங்கி என்ற பிரகாசமான மற்றும் மகிழ்ச்சியான மஞ்சள் குருவி வாழ்ந்து வந்தது. பிங்கி காட்டில் உள்ள மற்ற பறவைகளைப் போல் இல்லை. அவள் சூரிய ஒளியில் ஒளிரும் பளபளப்பான தங்க மஞ்சள் இறகுகளை கொண்டிருந்தாள். அவளுடைய கண்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னும். ஆனால் பிங்கியை உண்மையிலேயே சிறப்பு செய்தது அவளுடைய அற்புதமான வீடு. பிங்கி ஒரு அழகான குழந்தை இளஞ்சிவப்பு நிற சாக்லேட் வீட்டில் வசித்து வந்தார். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். முழுக்க முழுக்க சுவையான இனிப்பு மனம் கொண்ட சாக்லேட்டால் செய்யப்பட்ட வீடு. அது ஒரு பெரிய செர்ரி பிளாசம் மரத்தின் மிக உயரமான கிளையில் அமர்ந்தது. மரத்தின் இளஞ்சிவப்பு பூக்கள் பிங்கியின் வீட்டின் மென்மையான இளஞ்சிவப்பு நிறத்துடன் கச்சிதமாக பொருந்தியது. இது முழு காடுகளிலும் மிகவும் போற்றப்படும் வீடாக மாறியது. இப்படி ஒரு மாயாஜால வீடு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு மிருகமும் அதை கண்டு வியந்து நிற்கும். பிங்கி தனது இரண்டு சிறிய குருவிகளான ஜிம்மி மற்றும் மனுவுடன் அங்கு வசித்து வந்தார். ஜிம்மி ஒரு ஆர்வமுள்ள சிறிய பறவை. அவர் சுற்றி பறப்பதையும் காடுகளை ஆராய்வதையும் விரும்பினார். எப்போதும் புதிய சாகசங்களை தேடுகிறார். மனு அவரது சிறிய சகோதரி. சிறிய மற்றும் சற்று அமைதியாக இருந்தார். மரங்களை கூட மகிழ்ச்சியில் ஆட வைக்கும் மென்மையான தாலாட்டு பாடல்களை அவள் விரும்பினாள். அவர்களின் குழந்தை பிங்க் சாக்லேட் வீட்டில் வாழ்க்கை அமைதியாகவும் இனிமையாகவும் இருந்தது. தினமும் காலையில் பறவைகளின் கீச்சிடும் சத்தம் மற்றும் இலைகளின் மென்மையான சலசலப்பு ஆகியவற்றை கேட்டு பிங்கி எழுந்திருப்பாள். காலை வணக்கம் என் குட்டிகளே, இந்த நாளை வாழ்த்துவோம். அவள் மஞ்சள் நிற இறக்கைகளை நீட்டி பிரகாசமான புன்னகையுடன் சிணுங்கினாள். இளஞ்சிவப்பு வீடு ஒரு வீடு மட்டுமல்ல, எல்லாமே சாக்லேட் வாசனையுடன் கூடிய ஒரு மாயாஜால இடம். ஜிம்மியும் மனுவும் தங்கள் வீட்டை நேசித்தார்கள் மற்றும் உள்ளே பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தனர். சில சமயங்களில் பிங்கி வீட்டின் சாக்லேட் சுவர்களின் சிறிய துண்டுகளை உடைத்து அவர்களுக்கு சுவையான விருந்துகளை வழங்குவார். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அவள் சொல்வாள், நாங்கள் சிறிய துண்டுகளை மட்டுமே எடுக்க முடியும். எங்கள் வீடு வலுவாக இருக்க வேண்டும். ஆனால் காட்டில் ஒரு பறவை இருந்தது. அது பிங்கி மற்றும் அவரது குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட மகிழ்ச்சியை விரும்பவில்லை. அவரது பெயர் லக்கி. பளபளப்பான இறகுகள் மற்றும் கூர்மையான கண்கள் கொண்ட ஒரு பெரிய கருப்பு காகம்.
அதிர்ஷ்டம் காரணமாக லக்கி அதிர்ஷ்டசாலி என்று அழைக்கப்படவில்லை. இல்லை, அவர் எப்போதும் மற்ற பறவைகளின் உணவு மற்றும் கூடுகளை திருட முயற்சித்ததால் அவர் அவ்வாறு அழைக்கப்பட்டார். அதிர்ஷ்டம் மற்றும் தனக்கே இல்லாததை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் அவர் காட்டில் மிகவும் தந்திரமான மற்றும் பேராசை கொண்ட பறவையாக இருந்தார். மேலும் அவர் நீண்ட காலமாக பிங்கியின் குழந்தை பிங்க் சாக்லேட் வீட்டில் தனது கண்களை வைத்திருந்தார். ஒரு சன்னி மதியம் பிங்கி தனது குழந்தைகளுக்கு பெர்ரி மற்றும் விதைகளை சேகரிக்க பறந்து சென்றபோது மலைகளில் உயரமான தனது இருண்ட மறைக்கப்பட்ட கூட்டிலிருந்து லக்கி கீழே இறங்கினார். அவர் பல நாட்களாக பிங்கியின் வீட்டை பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அவர் தனது வாய்ப்பை பார்த்தார். அந்த இளஞ்சிவப்பு வீடு மிகவும் இனிமையானது என்று அவர் ஒரு தந்திரமான புன்னகையுடன் நினைத்தார். எனது நகங்களை பெற முடிந்தால் முழு காடுகளிலும் நான் சிறந்த சிற்றுண்டி சாப்பிடுவேன். லக்கி சத்தமாக கவ்விவிட்டு நேராக பேபி பிங்க் சாக்லேட் வீட்டிற்கு பறந்தார். ஆனால் அவர் அதை குத்தப் போகிறார். ஜிமி ஜன்னலில் இருந்து அவரை கண்டார். அம்மா, அம்மா, எங்கள் வீட்டை தின்ன காகம் வருகிறது. ஜிமி அழுதார். அவரது சிறிய இறக்கைகள் பயத்தில் படபடத்தன. மனு எப்பொழுதும் அமைதியாக அவனை சமாதானப்படுத்த முயன்றாள். கவலைப்படாதே ஜிமி, என்ன செய்வது என்று அம்மாவுக்கு தெரியும். லக்கி அவர்களின் வீட்டிற்கு வெளியே உள்ள கிளையில் உரத்த சத்தத்துடன் இறங்கினார். அவரது கருப்பு கண்கள் மின்னுகின்றன. சரி சரி, நமக்கு இங்கே என்ன இருக்கிறது? சாக்லேட்டால் செய்யப்பட்ட வீடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று ஒரு பொல்லாத சிரிப்புடன் கூறினார். குழந்தைகளின் அழுகையை கேட்ட பிங்கி தன்னால் முடிந்தவரை வேகமாக பறந்தாள். அவள் லக்கிக்கு முன்னால் இறங்கினாள். அவளுடைய மஞ்சள் இறகுகள் கொப்பளித்தன. அதிர்ஷ்டசாலி, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள்? இது எங்கள் வீடு, அதை எங்களிடமிருந்து நீங்கள் எடுக்க முடியாது. லக்கி தனது கூர்மையான கொக்கை காட்டி சிரித்தார். ஏன் முடியாது? நான் உன்னை விட பெரியவன், வலிமையானவன். அந்த வீடு என்னால் எதிர்க்க முடியாத அளவுக்கு இனிமையான வாசனையாக இருக்கிறது. நான் ஒரு கடி அல்லது ஒருவேளை இரண்டு சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அவர் சத்தமாக கவ்வினார். அவரை சுற்றியுள்ள இலைகளை நடுங்க வைத்தார். ஆனால் பிங்கி பயப்படவில்லை. லக்கி பெரியவனாக இருந்தாலும் அவளும் அவளது குழந்தைகளும் புத்திசாலிகள் மற்றும் வேகமானவர்கள் என்பது அவளுக்கு தெரியும். நீங்கள் பெரியவராக இருக்கலாம், ஆனால் நாங்கள் உங்களை எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்ல அனுமதிக்க மாட்டோம். இங்குதான் என் குடும்பம் வாழ்கிறது. எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை பாதுகாப்போம். அப்போது பிங்கிக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஜிமி, மனு, அவள் கிசுகிசுத்தாள், எனக்கு உன்னால் முடிந்த அளவு இனிப்பு பெர்ரிகளை சேகரிக்க வேண்டும். சீக்கிரம். இரண்டு சிறிய சிட்டுக்குருவிகள் காட்டுக்குள் பறந்து அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒட்டும் மற்றும் ஜூசியான பெர்ரிகளை சேகரித்தன. இதற்கிடையில் லக்கி பிங்க் சாக்லேட் சுவர்களில் குத்துவதற்கு சரியான தருணத்திற்காக காத்திருந்தார். ஜிமியும் மனுவும் பெர்ரிகளுடன் திரும்பியபோது பிங்கி அவற்றை விரைவாக வீட்டின் வெளியே முழுவதும் பரப்பி சுவர்கள் கூடுதல் ஒட்டும் தன்மையை உருவாக்கினாள். அதிர்ஷ்டம், இது வெறும் சாக்லேட் என்று நினைத்து தனது கொக்கை நக்கி ஒரு பெரிய கடிக்காக உள்ளே சென்றது. ஆனால் அவரது கொக்கு ஒட்டும் பெர்ரிகளை தொட்ட கணத்தில் அவரது இறகுகள் மற்றும் நகங்கள் சிக்கிக் கொண்டன. அவர் விலகிச் செல்ல முயன்றார். ஆனால் அவர் எவ்வளவு போராடினார், அவர் மேலும் சிக்கினார். என்ன இது? லக்கி சத்தமிட்டு தன் சிறகுகளை பெருமளவில் அசைத்தார். ஆனால் அவனால் விடுபட முடியவில்லை. இங்கேயும் அவளது குழந்தைகளும் வீட்டின் உள்ளே இருந்து பார்த்து சிரித்தனர். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று நினைத்தீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள். பிங்கி கிண்டல் செய்து அவனை சுற்றி பறந்தாள். லக்கி முணுமுணுத்து சத்தமிட்டார். ஆனால் அவர் தோற்றுவிட்டதை அறிந்தார். மிகுந்த முயற்சியால் ஒட்டும் இறகுகளை விட்டுவிட்டு தன்னை விடுவித்து கொண்டார். இது முடிவடையவில்லை. அவர் வானத்தில் பறக்கும் முன் கோபத்துடன் கத்தினார். தொலைவில் மறைந்தார். பிங்கி, ஜிமி, மனு ஆகியோர் ஆரவாரம் செய்து சிரித்தனர். லக்கியின் பேராசை கொண்ட கொக்கிலிருந்து அவர்கள் அழகான பிங்க் நிற சாக்லேட் வீட்டை பாதுகாத்தனர். அன்று முதல் லக்கி மீண்டும் அவர்கள் வீட்டின் அருகே வர துணியவில்லை. இங்கேயும் அவளது புத்திசாலி குழந்தைகளும் காகத்தை எப்படி முறியடித்தார்கள் என்ற கதையை கேட்ட வன விலங்குகள் அவர்களின் துணிச்சலையும் விரைவான சிந்தனையையும் பாராட்டின. அதனால்
பிங்கி, ஜிமி மற்றும் மனு ஆகியோர் தங்கள் இனிப்பு, இளஞ்சிவப்பு சாக்லேட் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் காதல், சிரிப்பு மற்றும் சாக்லேட்டின் இனிமையான வாசனை காற்றில் பரவியது. லக்கி அவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்க முயன்றாலும், அவர்கள் ஒன்றாக இருக்கும் வரை, எதுவும் அவர்களுக்கு தீங்கு செய்யாது என்பதை பிங்கி அறிந்திருந்தார். முடிவு.